சரி, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பட் ஹவு டு ப்ரிப்பேர் த ஒனியன், என்ன சொல்லுவாங்க, வெங்காய வெங்காய அது என்ன சொல்லுவாங்க, பச்சடியா இல்லை போண்டா, போண்டா கணக்கா வெங்காயத்தை வந்து கலர் மாலை முக்கி எப்படி பண்ணு சொல்லி. ஓகே, ஆளுக்கே கைசியா பண்ணிக்கா ஐசா எடுத்துட்டேக்கே பேஷன் சொல்லுவாங்க, பேஷன் சொல்லுவாங்க கடலை மாவை. என்ன டூ போர் வாட்டர், ஸோ நோ நீட் டு போர் செப்பரேட் வாட்டர். தீஸ் இந்த மசாலா போயிட்டு அதனால் அதில் உள்ள தண்ணியை ஊற்றிக்கலாம். மசாலா தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அது நல்லா பிசையணும். கொஞ்சம் மஞ்சளும் போட்டிருக்கேன். ஓகே, கேட்டுக்க பேஷன் அண்ட் கேட்டு போர் சால்ட், அதாவது மாவு மஞ்சள் மசாலா உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை அப்படி வெட்டி வச்சு அதை முக்கி போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த பேஷன்ல எண்ணெய்கா தென் வேட்டு கட் த ஒனியன் கீப், அதாவது மாவு வந்து மசாலா ஹல்தி டர்மரிக் பவுடர் டர்மரிக் பவுடர் அண்டு ஹல்தி தான் டர்மரிக் பவுடர் மசாலா பேஷன் சொல்லுவாங்க. அது ஒனியன் கட்டு கட்டி ரெண்டு கட்டு போட்டி ரெண்டு கட்டு புட்டிட்டு இந்த ஆயில் வெயிட். ஓகே, ஒன்று புட்ட சால்ட்டு நாலு நாள் இப்படி வெட்டி போட்டு சாப்பிட வேண்டியதானே, வெளியில் வாங்கி செஞ்சான் நோய் வரப்போ அவரங்களு பண்ணையில் எத்தனை வரும் கொரோனா வந்து நமக்கு வந்துடுது. ஸோ சரி கேட்டு கீப் த ஆயில் குடின் பி வாட்டர் ஒரு சவுண்ட் இஸ் கம் கட் த ஓனியன் அண்டு இவாட்டு புட்டி அப்படி மிக்ஸி ரெண்டு கேட்டு கீப் இட் டோன்ட் போர் மோர் வாட்டர் திஸ் அ பேஷன் அந்த டர்மரிக் மசாலா சால்ட் திஸ் கேட்டு கீப் இட் சால்ட் இவாட்டு புட்டி சவுண்ட் இஸ் ஓவர் தென் கேட்டு புட்டி சிம்பிள் அண்ட் இட் இஸ் சைட் டிஷ் ரொம்ப சிம்பிள் சாப்பாடுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெண்ணெய் வேணால் பிரித்து விடணும் டக்குன்னு மேக் இட் செப்பரேட் அது கட்டியாக வச்சாச்சு கட்டியாக தான் அது ஒட்டும் ரொம்ப தண்ணியாக வச்சு விட இப்படி மேக் இட் மோர் வாட்டர் ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா வராது. ரெண்டு தடவை போடணும், ஒரு தடவை போட்டாச்சு அப்புறம் இன்னொரு தடவையும் போட்டு வச்சுக்கலாம். இதில் போட்டு எல்லாம் விரைவி வச்சுக்கலாம், இன்னும் தான் இருக்குது வர முடியலை. இப்போ அவ்வளோ போதும், இது வந்து நல்லா எல்லா வெங்காயமும் வரப்பட எல்லாம் விரைவி வச்சுக்கணும். இல்லை விரை வைக்க முடியலன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை இதில் போட்டு விரைவிக்கலாம். அவ்வளோ எல்லாத்துலேயும் சேரணும். இது மஸ்ட் வேணும் ஆல் வெஜ் லைக் ஜீஸ் கேட்டுவிடு செட் இஸ் பெட்டர் கேட்டு புட்டிக்கிட்டு என்ன பிக் ரொம்ப சின்ன பாத்திரத்தை யூஸ் பண்ண கூட ரொம்ப பெருசு அப்படின்னா இப்போ வேற ஈஸியாக இருக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்ன போட்டாக்கான இது ஓரளவுக்கு இருக்குது. இப்படி பெரிய பாத்திரத்தை வைக்கூடாது, இப்படி சின்ன பாத்திரத்தை வைக்கக்கூடாது. இப்போ மீடியமாக இது ஒரு பாத்திரத்தை எடுத்து இவ்வளோ வச்சுக்கலாம். நல்லா இதில் உள்ள மசாலா பூரா எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வலிக்கணும், இப்படி இப்படி வலித்து கைட்டு வலித்து இப்படி போட்டுக்கலாம். ஒட்டக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாம் பைசா ரொம்ப விலை கூட. இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். யூஸிங் ஆல் வெஜிடபிள் வி கேன் டூ இட் லைக் திஸ் சப்ளைடு நாலேஜ் டீச்சர் ஐ எம் டீச்சிங் திஸ் பட் ஐ ஹாவ் டெல் யூ டு மேக் இட் மேக் பை யூஸிங் cabbage cauliflower the same thing you have to do that there is applied knowledge those who are not having the job you know it is better you have to do that and you have to sell it okay and kalivi lesa uthalam first one la katti katti arachi vechukonam waste aagudadu illa and masala la mutu undu 10 rupees appra idu kalalamavu romba veladam
ஆனால் ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் கட்டியாக ஊற்றி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை சொல்லலை, கொஞ்சம் கட்டியாகவே ஊற்றிக்கணும். ஆனால் கட்டியாக ஊற்றி கடைசியில் நினச்சனும் நல்லா தண்ணியை ஊற்றி இப்படி கழுவி கட்டியாக வச்சு தொண்டை வலிக்கு கத்தி வச்சு தொண்டை வலி இப்படி ஏசா தண்ணி ஊற்றி என்ன செய்யலாம், தண்ணி ஊற்றி விரவி அப்படி எல்லாம் இருக்கான்னு இப்படி பார்க்கணும். இல்லை கிட்ட அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படி. இதை ரொம்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கணும். கட்டியாகவே வச்சுக்கிட்டால் அப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாயிரும். அது ஒரு டிப்ஸ் இது சொல்லலை, அதுக்காக தான் இப்போ மறுபடியும் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது யூடியூப்பில் இந்த கான்செப்ட் சொல்லலை. வந்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், இதை கழுவணும், ஊரில் கழுவணும், இருக்கட்டும், விலைக்கு போட வேண்டியதான் இருக்கட்டும். அதனால் இது எந்த விஷயத்த நான் சொல்லலை. இப்போ கொஞ்சம் கட்டியால் தான் இதை ஒட்டுது, ஒட்டு கட்டியாலன்னா ஒட்டாது. இப்போ என்ன பிரித்து பிரித்து வச்சுக்கணும். அது வீட்டிலே போடலாம், வெளியில் போடணும்னு அவசியம் இல்லை. எப்படி எடுப்பாவே ஃபோன் நம்பர் ஐஏஎஸ் கூட தேங்காய் துருவி போட்டா வேண்டாமா? வேற டேஸ்டா எண்ணெயில் போட்டா வேற டேஸ்டா தான் இருக்கும். போட்டு பார்ப்போம், கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும், வேற லெவலா தான் இருக்கும். ஸோ த வாட்டர் இஸ் லிட்டில் மோர், ஸோ டோன்ட் வெரி அவுட் இட், யூ ஹேவ் டு புட் இன் லிட்டில் பேஷன். See if it is a little watery, so you have to pour this passion. இங்கிலீஷில் தெரியல, கடலை மாவு தண்ணி ஆகிட்டு, தண்ணி ஆனோன்னே நினச்சலாம் மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். நான் கரெக்டாகிட்டு இவ்வளோ பக்கத்துக்கு இருக்கணும், அது ஒட்டணும், ஒட்டலைனா அது வந்து இப்படி ஆகாது, பிரிஞ்சிருக்கும். அதனால் உப்பு கூடிட்டு, உப்பு கூடணுன்னா தண்ணி 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 ஊற்றுனா, தண்ணி ஊற்றுனா இப்போ தண்ணி ஆகிட்டு அதனால் மாவு போட்டாச்சு. இப்போ வாட்டர் இஸ் மோர் தண்ணி கட்டு போர்
த பேஷன். வெள்ளை மாவு போடணும், தண்ணி ரொம்ப குடினா கடலை மாவு போடணும், கடலை மாவு குடினா தண்ணி ஊற்றணும், இந்த பக்கத்தில் இருக்கணும். ஓகே, this you have to keep it for washing and you have to turn it. Okay, turn it and you have to eat one, you have to eat and check. If it is little brown color, then it means that it is already ready. So you have to remove the layers of brown color and say then சரி ஆகிட்டு அப்படின்னு எடுத்து எடுத்து விற்கலாம். எடுத்து வேலை இல்லாதவங்களும் அதை எப்படி செய்து விற்று சம்பாதிக்கலாம். ப்ரெட்டு பாவு பாவு கூட ப்ரெட்டு பாவு கூட வச்சுக்கலாம். உடச்சி தாயம்ல எருமை கடைமா தொடக்கணும். உனக்கு கேமரா எடுத்துகிட்டே இருக்கணும். நான் உனக்கு தொடச்சி கொடுத்தேன். வாயம் கூட ஆமா கறி அப்படி தான் குறையும். உட்காந்து உட்காந்து இந்த வயத்த பேருக்கு வேலை பார்க்க எனக்கு பேதிய எடுக்கு கடையில் உட்காந்துக்கிடும். அழகே அடி வேலை பார்க்கணும். கடவங்க உட்கார வந்து தொங்கி பிடிச்சதாகும். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு கீப் திஸ் அண்ட் ஐ ஹேவ் டு வாஷ் இட். ஸோ ஹியர் டு செக் இட் வெதர் இட் ஹேவ் அ டேஸ்ட் ஆர் நாட். இஃப் இட் இஸ் அ ப்ரௌன் கலர் தென் இட் இஸ் கம்மிங் ப்ராப்பர் ஸ்டேஜ். அதாவது ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அதை வந்து சாப்பிட்டு போகணும். நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்போ ஆயில் எவர்த்திங் ஆல் த ஆயில் மேபி கம் தர் நிற்க முடியுது. ரெண்டுக்கும் மத்தியில் வச்சுருவோம் அப்படி. பேலன்ஸாக போடணும். இந்த சைடில் அங்கே இழுக்குன்னா இந்த சைடில் போடணும். அப்போ தான் இழுக்காது. உண்டே எவ்வளோ சொல்றா நாய் பேசுமா? உண்டா சென்னாயிட்ட யார் பேசுவா? வலுவனு விடுதா நாய் ஆகுது. ஒரு துஷ்டோகியை கண்டா தூரதாக விளங்கணும். அவங்கள்ட்ட நாய் கூட பேசுது. வலுவலுன்னு குடைக்க நாய்கிட்ட யார் போய் பேசுவா? நாய்கிட்டே பேச முடியாது. மனுஷன்ட்டு பேச முடியுமா? லொல்லுன்னு பேச முடியும் மனுஷன்ட்டு. நிற்க முடியுங்க. இப்படி வைக்கணும். நான் எண்ணெய் வடிதுங்க. அப்புறம் ஆயில் இஸ் கோயிங் டு தேர் சென்னை. வாய்ப்பு இட் இஸ் ஸ்ப்ரெட் இன் ஆல் சைட் ஸோ தட் இட் பாயில் ப்ராப்பர்லி. If it is lost, when it is better, I think that where you see a curry leaf and put it, it is better. You see that. You have to see the, take the curry leaf, so you have to put it, wait and see how does the taste. Just remaining, don't waste anything. So you have to take the curry leaf.
can take a kadi leaf. Or we can remove this also, the tail also we have to remove. This also I think that we have to remove the tail, you know. I think that this also we have to put it, we have to remove this tail. Okay, we have to remove the tail. And this also we can put, I think. Wait and see. This also we have to remove and put, okay. Put this, okay. Put the tail and head of that onion. Do you make it separate before doing the last stage? 50% is boiled. It is better you have to split it. That I must say that I left it to it is a 50%. You know, you have to make it separate like this. So that is what you do. அம்பசதா ரொம்ப வேகிறதுக்கு முன்னால் நினச்சிக்கணும். தனித்தனியாக பிரித்து விட்டா இது சாப்பிட ஈஸியாக இருக்கும். மொத்தமாக இதை சாப்பிட முடியாது. ஸோ இட் இஸ் பெட்டர் யூ ஹேவ் டு மேக் இட் செப்பரேட். இது 50% இப்படி வெந்தவொடனே நினச்சிக்கணும். இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுணும். இப்படி சார் 50%னும் இட் இஸ் பெட்டர் யூ ஹேவ் டு மேக் இட் செப்பரேட். இட்ஸ் ஒன்லி ஒன் ஸ்மால் பிரெட் தி யூஸ் டு செல் ஃபார் 15 ருபீஸ். ஸோ லைக் திஸ் யூ ஹேவ் டு make it into small pieces. இப்படி சின்ன சின்னதாக அப்படி பிரித்து போடுக்கணும். Then afterward this you have to put it here. So the oil is gone. Then you have to put it there, you have to put it there, really nice. But you know, they are not having the job, you know. They can make it and they have to sell also. One hint using all the vegetables, you can make it like this. Wait, I'm going to put a earphone so the sound is coming more. Okay, so see this black color, this circle I had made in my bindi, but this middle blue I had kept, so it doesn't look like very nice, you know. So the dark color, light color only appear, but I'm not having the light color matches to my dress. So let it be. So I had kept a blue color, it doesn't appear. Okay, blue color, it doesn't appear because black color on the black color border, blue color mean it doesn't appear.
So we have to give a, we have to keep a contrast color only. It is better we have to keep a light color only it appears. See now, see there. Now I am putting the light color. Now it looks like it appears. So it shows that it is a proof that contrast color should be utilized. Okay, so if the background is dark, you have to put a light color. வெளியில் பேக்ரவுண்டு கருப்பாக டார்க்காக இருந்தால் லைட்டு கலர் தான் வைக்கணும். அப்போ ப்ளூ கலர் வச்சுருந்தேன் தெரியலல்ல, ப்ளூ கலர் காலை கலருக்கு அப்புறம் ப்ளூ கலர் லகையா திக்தானே இஸ்கலே லைட் கலர் அப்படி திக்தே இஸ்கலே ஹேட்டு யூஸாக கான்ட்ராஸ்ட் கலர், கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பயன்படுத்தேன். ஓகே, பேக்ரவுண்டு கலரங்கத்தை உஸ்க உப்பர் லைட் கலர் லகணும். அப்படி வினாடியா டேக்கிங் ஷூட்டிங் எனி திங் ஸோ ஹேட்டு யூஸியாக கான்ட்ராஸ்ட் கலர் அப்படி கலர் ஏதோ உஸ்க உப்பர் லைட் எங்கத்தை திக்கங்கன்னா இஷ்டேனா. So how do I make, I have to fold it, see even hair is gone, what can I do, worries, it is gone. So I have to fold it and I have to keep it like this, you have to adjust using the hair. And then this yesterday flower only I had made, so there's a money problem, so daily I don't want to spend more money. And this clip also for, I'm going to keep the clip also so it doesn't move this side or that side, so it is better I had to keep the clip and I had to make it in front like so that it must be covered. அதாவது வந்து முன்னால் வந்து மொட்டையாக இருக்குது, அதனால் அந்த கிளிப்பை வச்சு இப்படி கொஞ்சம் அமைக்க விட்டா அமைக்க வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த முடி வந்து முன்னால் இருக்குது, இப்போ கொஞ்சம் தெரியலை. ஸோ நான் டசி இந்த அப்ப முடியை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிட் அண்ட் ஹட்டு டைப் அண்ட் ஹேர் திஸ் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எஸ்டேடே ஃப்ளவர் ஒன்லி யூஸ் கீப்பி அப்டே யூ டு கூகல் கீத மணி தென்னோட வியரிங் டெய்லி அதர் மாரி கோல்டு அண்டு வெரி காஸ்ட்லி ஃப்ளவர் நான் மணி ப்ராப்ளம் தெரிஞ்சு நான் வியரிங் திஸ் அப்டர் எக்ஸ்பிளனேஷன் கிவன் பை யூஸிங் த ஃப்ளவர் யூஸ் டு வியர் இட். அதாவது இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு கிளிப் மாட்டோம்னா அது வந்து கொஞ்சம் முன்னாடிதிலே இருக்க மொட்டையாக இருக்கா தெரியாது. கவலைப்பட்டு முடி போயிட்டு கவலைப்படாதீங்க, ஏன்னா நெகட்டிவ் இருந்தாலும் அதே பாசிட்டிவ் எடுத்துக்க வேண்டியதானே சே. ஏன்னா பூ வச்சு சின்னத்துள்ள பூ அதாவது வீட்டுக்கு கோலி எனக்கு பைசா கொடுக்க அன்னைக்கிட்டேன் மழை மணக்கு பூ நல்லா மணக்கு பூ விலை கொண்ட பூ வந்து வாங்கணும். இப்போ அது வரைக்கும் போதும் ஆனால் இஸ்கா மோடுக்கே இஸ்கா கிளிப் லகானே கிளிப் லங்க ஆகே ஜோ பால் திக்கேங்க நெய் தோட திக்கேங்க தோட காஜல் லகான உடைய கம்மி தான் பூரா ஹேர் ஒயிட் ஆயத்தோட இதை ஐடெக்ஸ் ஆகி காஜல் சார் போல்டு கறிக்கிற காய்ச்சல் திக்கேங்க இந்த பூல் இதை கலக்க ஃப்ளவரை பாஞ்சு போய் செலகாய சிலைங்க நோடிட்டு கீப் மோர் சேன் டசின் கிட்ல லுக் லைக் நைஸ் கீப் ஒன்லி டூ சேன் ஒன்று லுக் லைக் நைஸ் ஃப்ரண்ட் ஹோல் நாட் டூ இயர் மோர் சேன் தெரிஞ்சாலே இட் இஸ் பெட்டர் வேறு டூ சேன் ஒன்று நோட் டூ லுக் லைக் நைஸ் இப்போ எல்லாருக்கும் இது வந்து டிப்ஸ் லிப்ஸ்டிக் கலசி உடையா அந்த இயர் இயரிங் பிக் இயரிங் இல்லாட்டி நவ் இட் இஸ் ஓகே நவ் அனதர் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளான் நியூ கான்செப்ட் ஓகே சே இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஒன் நோட் ஆல்சோ தி ஹேட் டு த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னா சோதனை செய்யணும் தேர்வு மூலமும் பெரிய தேர்வு சின்ன தேர்வு மூலம் சோதனை செய்யலாம் எப்படி இது மினிமம் டெஸ்ட் இப்படி டெஸ்ட் த இன்டெலக்சுவல் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில் கே நாலேஜ் கே அண்டர்ஸ்டாண்டிங் யூ அப்ளிகேஷன் ஏ ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் டபுள் ஏ அண்ட் ஆப்டிடியூட் த்ரீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில் எஸ் ஓகே அண்ட் அப்ளிகேஷன் மீன் ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் அப்ளிகேஷன் ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் திஸ் மஸ்ட் பி எவாலுவேட்டட் பை யூசிங் த ஸ்மால் டெஸ்ட் அண்ட் பிக்டர்ஸ் நம்ம கூட கொரோனா பிக்டர்ஸ் எவரி திங் இஸ் பாட் சில்ட்ரன் நாட் கோ டு ஸ்கூல் ஹவ் கேன் யூ எவாலுவேட் பை யூசிங் த ஆன்லைன் கோர்ஸ் வி கேனாட் ப்ராப்பர்லி எவாலுவேட் ஆல் த ஸ்டூடெண்ட் ஒன் இஸ் டு ஃபார்ட்டி ஷுட் பி ரேஜ் இஸ் தேர் ஹவ் கேன் த டீச்சர் இவாலுவேட் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் இவன் புவர் பீப்புள் ஸ்கில் யா நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில்லாக இன்ட்ரெஸ்ட் ஏ ஃபோர் ஹசன் இவாலுவேட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இவாலுவேட் டீச்சர் ஷுடின் ஹேவ் அ பார்ஷாலிட்டி வென் அவர் டீச்சர் ஷுட் கிவ் அ மார்க்ஸ் டு புவர் ஆர் ரீச் சேம் ஷுட் டீச் ஷுட் இவாலுவேட் ஆல் த புவர் ஆர் ரீச் சேம் ட்ரீட் ஆல் த புவர் எதர் புவர் ஆர் ரீச் இதோட காஸ்ட் கல்ச்சர் ரிலீஜியன் காஸ்ட்யூம்ஸ் So you shouldn't see that. It's only give importance to the knowledge of a student and give the super proper marks also, no partiality. So nowadays because of Corona, everything is gone, China people have spoiled the world. Education and everything, it's very difficult, it's a problem issue only.
ஓகே. கிவ் கம்பேர் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் யூ ஹவ் டு மெஷர் இட் ஸ்கேல் ஆர் கிவ் இத மாஸ் ஹவ் கேன் யூ கிவ் த பாஸ் வித் அவர் சீயிங் த மோஸ்ட்லி என்ன பிரைமரி ஸ்கூலில் மோஸ்ட்லி 50% ஓரல், 50% ரிட்டல் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் சீனியர் ஜூனியர் ஃபுல்லி ஓரல். சில்ட்ரன்ஸ் டே கனாட் கம்பிகாஸ் ஏதா கொரோனா தி ஹார்ட் வில் பி ப்ரோக்கன், ஹார்ட் வில் பி அஃபெக்டட் யூடியூபர். அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து இருதயம் பாதிக்கப்போ என்ன செய்ய எப்படி 1:40 பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு லோட் பண்ணி ஏபிசிடி சரி, நான் ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஏபிசிடி ஏன்னா பச பணக்கார பிள்ளைகள் படிக்க ஏழை பிள்ளைகள் என்ன செய்யணும், டீச்சர் எப்படி ஒன்றும் மாறுபடணும், ஒரு பிள்ளைகளை வந்து சொல்லுது ஓரல் தான் ஜூனியர் ஏபிசினியர் இதுலாம் எப்படி மாறுபட முடியும், மாறுபடலாம் கஷ்டம். அப்போ 9th 10th உள்ள பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகள் எத்தனை இருக்குது, அப்போ மொபைல் ஒன்று இருக்குது, அதுதான் யூடியூப்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி அதை பாருங்கள். முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க, நம்மளால் உதவி செஞ்சாங்க பணம் கிடையாது. அப்போ ஹெல்ப் பேரம் மேத்து போகலான்னா யூடியூப்புகள் மே சப்போ 2000 மொபைல் வயசில் நெட் கனெக்ஷன் ஃப்ரீ கூட கம்ப்ரேஷன் போகலாம் ஏசா சொன்னாங்க வாங்க பைசா மேற்கு வயசு பைசானே மேனே தரு சத்தை சார். ஓகே ஸோ அண்ட் தேர் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் ஆர் இன் அ டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆல் த மெத்தட்ஸ் வி ஆர் ஹேவிங் த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஸோ டூல்ஸ் ஆர் எவாலுஷன் எவாலுஷன் ஐ ஹவ் டோல் குவான்டிட்டி குவாலிட்டி ப்ளஸ் வேல்யூ டிட் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் ஐம் கோயிங் டு டூ த ஐ வில் டூ த ரிசர்ச் ஓர் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட். ரிசர்ச் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எழுதி வச்சுருக்கேன் அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன, அப்போ அதுக்குள்ளே வந்து ஒற்றுமை என்ன, டிஃப்ரென்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் த டிஃப்ரென்ஸ் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் தட் ஃபார்மேட்டிவ் வேல்யூ டு சம்மேட்டிவ் வேல்யூஷன் தென் ஐ வில் டூ தட் பிஃபோர் ஐ ஹவ் டு டூ த ரிசர்ச் நாட் டூ த அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் எவாலுயேஷன் ஓகே ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் ஓகே யூ நோ தேட் ஸோ ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் வேல்யூஷன் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன்ஸ் ஃபார்மேட்டிவ் வேல்யூஷன் மீன் இச் அண்ட் எவரி ஸ்மால் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ஹோம் ஒர்க் இஸ் ஆர் இன் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் மீன் சம் ஆஃப் சம்மரி சம்மேட்டிவ் மீன் சம்மரி குரூப் ஆஃப் லாங் ஆன்சர் எஸ் ஆன்சர் ஸோ தே ஆர் கிவன் த நேம் ஆஃப் சம்மேட்டிவ் ஃபார்மேட்டிவ் மீன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சம்திங் ஆல்டேஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் ஃபார்மேட்டிவ் வேல்யூஷன் அது வந்து ஒரு ஃபார்மில் இருக்கும் ஃபார்ம் இருக்குது எப்படி இருக்குது நிரப்புதம்லாம் ஃபிலிம் தம்பிளாங்க அதே போல் ஃபார்மில் இருக்கனால ஃபார்மேட்டின்னு தரவிருக்காங்க அது வந்து ஃபார்மை நிரப்புதே அது போல் இருக்கும். சம்மேட்டின்னா மொத்த தொகுப்பு சம்மரின்னா என்னது சம்மரி சொல்லுவாங்களா மொத்தமாக தொகுப்பாங்களா அதை நான் போடுறேன் எல்லாம் சம்மரின்னு போடுது அப்போ எல்லாம் சேர்த்தாக்க சம்மேட்டின்னு தரவிருக்காங்க அப்போ சம்மேட்டின்னா எல்லாம் மொத்தமாக சேர்த்து எழுது இப்போ என் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லுதேன் கொஞ்சமாக சொல்லுது அப்போ ஃபார்மேட்டிவ் கொஞ்சமாக சொல்லி யூடியூப்பை இவாலுவேட் பண்ணி ரெக்கமெண்ட்ல போடுறாங்க நல்லது இருந்தால் நல்லது இல்லைன்னா நேரம் போயிடும் நேராக என் யூடியூப் சேனலுக்கு போயிட்டே வந்துடும் அதுதான் ஃபார்மேட்டிவ். சமையட்டினா மொத்தமாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து போட்டு எப்படி இருக்குது அது இருக்குது அப்படின்றத வச்சு கண்டினியூஷன் கொடுத்து எல்லாம் கொடுக்காங்க அது மொத்தமாக பேசேஜ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்த்து இவாலுவேட் பண்ணுறது தான் சமையட்டி தருவாங்க. எஸ்ஏ வந்து காம்ப்ரிஹென்ஷன் காம்போசிஷன் அதெல்லாம் அப்படி இருக்கும் மொத்தமாக இருக்கும்னா அதான் எடுத்துக்கட்டு கட்டுரை கவிதை தொகுப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எஸ்ஏ அது பெரிய பெரிய கல்பனை எம்ஃபில் படிக்கல 3 பேப்பர் எழுதினேன் ஒவ்வொரு பேப்பர் ஐ ஹவ் ரிட்டன் 3 பேப்பர்ஸ் ஐ ஹவ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் ரிட்டன் ஒன் இஸ் மாஸ் மீடியா அதர் இஸ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அதர் இஸ் வித் ரிசர்ச் ஒர்க் நன் ஃபார்மல் எஜுகேஷன் ஸோ 3 பேப்பர்ஸ் 70 பேஜஸ் ஐ ஹவ் ரிட்டன் 3 பேப்பர்ஸ் ஐ காட் 60 ஸோ தட் இஸ் அ சமேட்டி சமேட்டி ஃபார்மேட் சமேட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இட் ஹேஸ் மொத்த மொத்தமாக தோற்றுறது சின்னதுனா ஃபார்மேட்டி ஃபார்மேட்டில் வந்து அது வந்து 7 டைப்ஸ் இட் இஸ் ஹேவிங் 7 டைப்ஸ் ஸோ டெய்லி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் 2 டைப்ஸ் யூ ஹவ் டு அப்சர்வ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஹவ் டு அப்சர்வ் மை சேனல் அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின் டெய்லி 2 2 2 2 அண்ட் 7 டைப்ஸ் ஆர் தர் இட்ஸ் டெய்லி 2 2 2 2 ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பை யூசிங் த டூல்ஸ் ஓகே தென் யூ ஹவ் டு கலெக்ட் த ஆன்சர் அண்ட் யூ ஹவ் டு ரைட் இட் டு மீ அண்ட் கிவ் இன் அ கமெண்ட் பாக்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ டைம் டு சி த கமெண்ட் பாக்ஸ் ஆல்சோ இஸ் ஐம் பிசிங் இன் 5 யூடியூப் சேனல் ஐ எம் ஸ்மெல் ஐ இஸ் டிசிங் அ சாங் ஸோ ஓகே ஸோ தேட்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் த டூல்ஸ் வி கேர் யூசிங் திஸ் ஆர் ஆஃப் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் ஃபார்மேட்டிவ் மீன்ஸ் இட் இஸ் ஆஃப் 7 டைப்ஸ் ஸோ 2 டைப்ஸ் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அண்ட் யூ ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஹிண்ட் அண்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த டைட்டில் ஃபார் தட் வாட் யூ கால் ஓகே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அதாவது தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அண்ட் இட் இஸ் ஆஃப் கொஷின் அண்ட்
இட் மேபி கைண்ட் ஆஃப் கொஸ்டின். த கொஸ்டின் மேபி கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். செவன் டேர் ஆர் டே செவன் டைப் ஆஃப் கொஸ்டின். கொஸ்டினர் இஸ் லிட்டில் டிஃபர் ஃப்ரம் கொஸ்டின். ஓகே, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். த கொஸ்டின் இஸ் செவன் டைப், இட் இஸ் ஆஃப் செவன் டைப். அண்ட் கொஸ்டினர் மீன் இட்ஸ் அ ஒர்க் ஷீட். மைட் கான் நோன் அபவுட் த இந்த ஸ்கூல் சில்ட்ரன், யூனோ தே கே நாட் ரைட் ஓம் அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஹவ் யூ சீன் தட் த கொஸ்டின் இஸ் ரிட்டன் அண்ட் த ஃபோர் லைன் இஸ் லெஃப்ட் கொஸ்டின் இட் தேட் இஸ் காலேஜ் கொஸ்டின் இட் ஒர்க் ஷீட். மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்ட் இன் ஒர்க் ஷீட் இஸ் ஒர்க் ஷீ யூஸ் இன் ஒர்க் ஷீட் ரைட். ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஓகே. நவ் சி தட் சார், ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் அ கொஷின் அண்ட் இஸ் கால்ட் எஸ் அ கொஷின் அண்ட் கொஷினர். ஃபஸ்ட் வில் சி தட் இந்த ஃபார்மேட்டிவ் டைப் ஆஃப்டர் டீச்சிங் த டீச்சர் டீச்சர்ஸ் த டாபிக் சைட் பை சைட். இஃப் த ஸ்கூல் இஸ் ரன்னிங் ப்ராப்பர்லி பிஃபோர் தட் அண்ட் இட் ஷுட் பி இவாலுவேட்டட் இன் த கிளாஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ஹோம்ஒர்க் and one week later see each and every in Mumbai, you know, whenever I study in my children's study junior KG, senior KG, each and every topic after taught, the teacher used to give a worksheet and daily given the question answer and daily test must be given, oral and written test. Mainly for junior KG, oral test is given. And oral test means oral is asked, not a given. It is not a test, oral is asked. And after first two fifths and mostly, is to ask a question in the form of questionnaire. And we are going to see the what in your question, what in your question. Questionnaire, I am going to explain. First, questionnaire. Okay, because questionnaire of one form only. Then second, I am going to explain about question. Okay. Okay.
Now you see that this is a questionnaire. Q-U-E-S-T-I-O-N-A-R questionnaire. Now this we shouldn't explain, define. This we have to use it for write a perfect definition of education, explain in for that summative evaluation, that summative type only we have to explain. Explain mostly use it in essay type question. Define mean whenever some concept, peculiar concept is used, then we have to use it. Okay. It is better we write what do you say about your school. Okay, in two or three words. Here is oral first you are writing. Oral mean you have to write words. You tell about say words. So they have to tell first orally and you have to tell a student to write. Okay. So you have to write a sentence. Write a sentence mean oral they have to tell about that. Then tell a student to write. You have to two line or three line you have to leave it. 2 marks each and every answer you have to give it. Here second you have to don't try to define or explain. You have to write what do you say about yourself. First your teacher ask a question about what do you say about yourself. And they tell orally. Then after tell the student to write these three lines. So three lines we have to leave. Then otherwise we can use it like this also. What do you know about write within the two or three sentences about. After asking the oral question, let they write like in this form also we can give. Like your school, three lines you have to leave. Like yourself, you have to give keep it, you have to leave a three lines. So like this, this is called as a worksheet. Worksheet. This is the worksheet. This the teacher can use it in a school also and outside homework also teacher can use it. And the model kodukona first vandu what do you say about yourself, your school appdinu vandu unna pathi enna solradha school la pathi enna solradha vaaimaliya sollanum vaaimaliya illa oral solluvanga vaaimaliya solradha ஏற்றலே ஓரல் ஓரலைனா வாய்மொழியே சொல்லுவாங்க. சொல்லி வச்சோடனே அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு லைன் விடணும். அது 2 மார்க். அப்போ மூணு லைன் ரெண்டு அல்லது குறைஞ்சது ரெண்டு கூடுனா மூணு. என்ன சில பிள்ளைகள் குறைய எழுத ரெண்டு லைன், சில இது ஒரு இது லைன் கூட எழுத அதை பற்றி பரவாயில்ல. இப்போ ஒரு எழுதி ஒன்று இடம் விட்டணும், ஒன்று எழுதி விட விட்டணும். இப்படி தனித்தனியாக கொடுக்கல அல்லது இப்படியும் கொடுக்கல. வடிவே அவங்க ஓரளவு சொல்லி முடிச்ச உடனே நீ என்னை பற்றி உன் ஸ்கூலில் கீழே விடுதே எழுது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஸ்கூலை பற்றி எழுது ரெண்டு மூணு லைன் விட்டுறணும். ஒன்றை பற்றி எழுது அப்படின்னு எழுதணும். அப்போ இதில் மூணு லைன் இப்படி விட்டு இப்படி ஒரு ஷீட் பண்ணணும் டீச்சர். அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5 வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல். மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்னு ப்ரைமரி ஸ்கூல், அதாவது ஆரம்ப பாடசாலையில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதாவது பிள்ளைகளுக்கு நோட்டெல்லாம் வேஸ்ட் ஆயிரும், அப்போ எவ்வளோ எழுதணும்னு தெரியாது பிள்ளைகளுக்கு அப்படின்னு இதை வரையறை கொடுத்து வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க கொஸ்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வினாவிடை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கொஸ்டின்னா இப்போ வந்து கரெக்டாக தமிழில் என்ன சொல்லுவாங்க வினாவிட அமைப்பு. ஓகே வினாவிடவே கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜோ சவால் ஜவாப்க ஜோ ஜகாப்பார் ஒலிக்காவார்த்தேன் உஸ்கா சொல்லிக்கா வந்து நான் அபி உஸ்கோ இந்தி மராட்டிமே கேபிள்த்து அபி தேக்கோ இஸ்மே ரேத்த கொஷினர் ரேத்த கொஷினர் கைசே ஃபார்ம் எடுத்த பேலா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் சீனியர் கேஜிமே கேட்ட பே டீச்சர் ஒரேலி சிக்காது 1, 2, 3 ஏபிசி மீன் சோட்டா பச்சைக்கு சிக்கா ஐசே சிக்காது பேர் பட வணிக வச்சா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மே கேட்கறதே உஸ்கோ இஸ்கா ஏ நீ கேளுங்க எக்ஸ்பிளைன் சர்ச்சாக எக்ஸ்பிளைன் கரோ உன்னை போலேகா டிஃபைன் தாரிஃப் கரோ உன்னை போலேகா ஏன்னா பக்கா போலனா அப்படிங்க டிஃபைனுக்கு ஐசா உல்டா ஜுல்டா நெய் லிக் சக்தி இஸ்கா பக்கா லிக்கணும் அப்படியே உஸ்கா ஏ நீ சொல்லுங்க வாட் யூ சே அபவுட் யுவர் ஸ்கூல் வாட் யூ சே அபவுட் யுவர் செல்ஃப் எக்ஸ்பிளைன் டிஃபைன் யூஸ் நெய் கரனேகா ஏன்னா ஜோ சயின்டிஃபிக்கல் ஈவெண்ட்ஸ் ரேத்தே உஸ்கா தாரிஃப் ரேத்தே உஸ்கா யூஸ் கரோ பிரேசன் கரனா அப்படியே அப்படி ஏ வாட் யூ நோ அபவுட் ரைட் வித் தென் 2 or 3 சென்டென்ஸ் அபவுட் தேர் ஏதோ லைனுக்கு துமாரா பாரமே லிக்கோ துமாரா யுவர் ஸ்கூல்னா துமாரா ஸ்கூலுக்கு பாடசாலாக்க பாரமே லிக்கோ யுவர் செல்னா குத்த பாரமே லிக்கோ ஐசா தீன் லைன் ஐசா சோடுக்கே உஸ்கோ ஒர்க் ஷீட் போல்தே காம் கரெக்ட் ஷீட் போல்தே உஸ்கோ ஒர்க் ஷீட் ஐசா பனானா படுத்து உஸ்கோ கியா போல்தே கொஸ்டினர் போல்தே திஸ் டாபிக் ஐ ஹவ் கிவன் ஃபார் பிஎட் ஸ்டூடெண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இட் மே பி கம் ஃபார் 5 மார்க்ஸ் ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பிளனே समझ में आया क्या ऐसा क्वेश्चन कैसे बनवाते उसका डिफेन तारीफ करा ऐसा नहीं बोलेगा तेरा तेरा स्कूल का पहले पहले वो अलग कुछ नहीं तेरा स्कूल के बारे में बोला तेरा तेरा तारे में संगो बोल के आयका नहीं का नंदे तीन लाइन निकलना पाइजे तो कभी एक साथ भी दे सकते अभी दो वाक्य में लिखो ऐसा करके तेरा स्कूल के बारे में लिखो तेरा खुद के बारे में लिखो ऐसा करके ऐसा बना तो उसको वर्कशीट ऐसा सांगता है फर्स्ट स्टैंडर्ड से फिफ्थ स्टैंडर्ड पहला स्टैंडर्ड से 5वीं तक वो प्राइमरी आलम्बा पाठशाला में यूज़ कर सकते हो. ओके प्राइमरी एजुकेशन ना
தமிழ் ஆரம்ப பாடசாலை சுருவாத்க பைலசி பாஞ்சீத பாடசாலாக வகுப்பு கிளாஸ் சுருவாத்க கிளாஸ் ஃபஸ்ட்டு ஃபெடுபா ஃபவுண்டேஷன் சாலைக்க ஃபவுண்டேஷன் ஆரம்ப பாடசாலாக போட்டு லைன் சோடனேக்க சோடனேட்டா லீவ் த லைன் லீவ்னா இட விடணும் லைவ்னா இட விடுதல் சோடனேக்கா சோடனே பைஜி ஓகே யுவர் ஸ்கூல்னா திமாரா ஸ்கூலுக்கு வரமே தேரா யுவர் ஸ்கூல்னா உன்னுடைய ஸ்கூலு அப்போ மேரா ஸ்கூல்னா என்னுடைய ஸ்கூலு மேரா ஸ்கூல்னா மை ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்கூலு மேரா ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க யுவர் ஸ்கூல்னா தேரா ஸ்கூலு மைத்தா ஸ்கூலுமே படாய்க்கிறக்கோ ஏன்னா டீச்சர் அப்போ டீச்சர் யுவர் ஸ்கூல் தான் சொல்லுவேன் என்னுடைய ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூலில் ஆச்சு அப்போ யுவர் ஸ்கூல் யுவர் ஸ்கூல்னா தேரா ஸ்கூலு உன்னுடைய ஸ்கூல் என்னது அப்படின்னு தேரா பாடசாலைன்னு சொல்லுவோம் யுவர் செல்ஃப்னா யுவர் செல்ஃப்னா ஒன்றை பற்றி உன்னை பற்றி சொல்லு அப்போ குத்கா பாரமே போல குத்கா பாரமே சொல்லுவாங்க குத்கா பாரமே உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சங்கோ சங்கோ குத்கா பாரமே போலோன்னா ஹிந்தியில் குத்கா பாரம சங்கோன்னா சொல்லு அப்படின்னு கொஸ்டின்ஸ் இஸ் ஹேவிங் எ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஸோ ஸோ இட் இஸ் ஹேவ் மெரிட்ஸ் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபஸ்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் த ஸ்மால் பீப்பிள் யூ சில்ட்ரன் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த டீச்சர் ஆல்சோ ஈஸிலி டு இவாலுவேட் அண்ட் இட் ஹேஸ் சம் லிமிட்டேஷன் ஆல்சோ 2 or 3 lines only, so we have to save the paper also, save the money, economic also, time also, and easy to correct also for the teacher. They can carry the worksheet very easily also, they can correct also very easily, flexibly, correctly. It is a perfect and it is of flexibility, it is very easy to evaluate, it is easy to correct the paper, and teacher workload is also less in that case. But it is already made by the government also, so it is supported to teacher. Teacher no need to prepare. Teacher can prepare an extra worksheet like this, but it is already prepared by the government, state and central government. So no need to worry about that. So no need to prepare that. If the strength is also more, we can easily correct it and give a feedback also. Because less time, because less format, because less time, so it is very easy to to the evaluation and guide children also remedial measurement, diagnostic and remedial measurement also. Capability is necessary because unless and until if they don't study first standard, they cannot be able to pick up 1 to 5. They don't come to the knowledge of first standard, they cannot go to second, so they can get a good full knowledge, they cannot go to third. They didn't understand. This approach is called a concentric approach, okay? So they have to get their own knowledge. That is, இந்த பாடங்கள்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டில் சீனியர் ஜூனியரில் படித்தாங்க ஓரளவு தெரியும் எழுத்து தெரிஞ்சு ஆனால் தெரியாமல் எழுத முடியாது எபிசிஏ தெரியாமல் பூரா அந்த சைனாக்காரன் இந்த ஹோல்டுகளை நாசமாகிட்டேன் வழங்காமல் நாசமாக போகிற வயிறு எரிஞ்சு போக வழங்க மாட்டான் எல்லா பிள்ளையில வயிற்றுல அடிச்சிட்டான் படிப்பில் அடிச்சிட்டான் சாப்பாட்டில் அடிச்சிட்டான் அடிச்சுட்டு அவன் நாசமாக தான் வயிறு எரிஞ்சு பிறப்பில் படிப்பே மண்ணெல்லி போட்டான் சொல்லுவாங்களா பிள்ளைகள் படிக்கலாம் பேரண்ட்ஸ் ஏசும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கே போக முடியாமல் ஆக்கிட்டேன் நாசமாக வழங்காமல் போகிறாங்க நாசமாக போகிறது வயிறு எரிஞ்சு போகிறது நல்லா இருக்க மாட்டான் எல்லா பிள்ளைகளும் படிப்பை கெடுத்தாம போய் நல்லாவே இருக்க மாட்டான் குடும்பமும் நல்லாயிருக்கும் வயிறு எரிஞ்சு போகிறேன் எரிஞ்சு விட நாசமாக போயிடும் அவ்வளோ பிள்ளைகள் படிப்பை கெடுத்துட்டேன் சின்ன பிள்ளைகள் 2 வருஷம் போகலாம் அது படிப்போம் பிறகு எல்லாம் வளர்ந்துடும் வளர்ந்த பிறகு ஒன்றாப்பில் போயிருக்கும் சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளை ஒன்றாப்பில் போயிருக்கும் நாசமாக ஆக்கிட்டேன் எல்லாம் மண்ணெளி போட்டானே நாசமாக போகிறேன் எப்படி உயிருக்கு ஒலை வச்சுட்டானே வழங்காமல் போகிறது எப்படி எல்லா பிள்ளைகளும் வயிற்றுல மண்ணெளி போட்டான் வழங்க மாட்டாங்க எல்லா பிள்ளைகளும் படிப்பில் மண்ணெளி போட்டான் சாப்பாடுலாம் மண்ணெளி போட்டுதான் வாழ்க்கையில் மண்ணில் போட்டான் உயிரில் உயிரில் எடுத்துட்டேன் உயிரில் மண்ணில் கழிப்பட்டான் உயிர் பிறகு மண்ணில் போட்டு உயிரில் நெருப்பள்ளி கொட்டிட்டானே சாப்பாட்டுக்கு உடம்புல நெருப்பள்ளி கொட்டிட்டான் உயிரோடு இப்போ கொரோனா வைரஸை அனுப்பி லேப்லேருந்து அனுப்பி நான் சொல்லிட்டு வளங்கணும் நாசமாக பிறகு வயிறு எது பிள்ளைகள் படிப்பவன் எப்படி படிக்க ஆகும் ஆன்லைனில் எப்படி படிக்க முடியும் எப்படி டீச்சர் மார்க் போட முடியும் எல்லா பிள்ளைகளும் யூனிஃபார்மாக பண்ண கஷ்டம் ஸ்கூலுக்கு போனால் கரெக்டாக வெளி பண்ணி போடுவாங்க எல்லா டீச்சரும் அவங்க அப்படி பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க மெஜாரிட்டி 1 or 2 இருப்பாங்க எல்லாத்தையும் மண்ணில் போட்டானே எனக்கு வயிறு எரிது இந்த ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ண முடியாமல் பண்ணிட்டேனே இப்போ எப்படி ஸ்கூலில் எல்லா புக்கையும் தயார் பண்ண முடியும் புக்கு தயார் பண்ணால் கொரோனா வந்துடும் ஸ்கூலுக்கு போனால் அது கொரோனா வந்துடும் செருப்பு போட்டு கொரோனா வந்துடும் ஒரே இடத்துல 1:40 இருந்தால் கொரோனா வரும் சின்ன பிள்ளைகள் இருதயத்தை பாதிக்கும் கொரோனா அம்மா அப்பா இருந்தால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் கொரோனா வரும் பக்கத்தில் ஃப்ரெண்டு இருந்தால் கொரோனா வரும் பில்டிங் வந்து ஒவ்வொரு பில்டிங் 1 crore, 2 crore இருக்கும் அப்போ தனித்தனியாகவும் பிள்ளைகள் வைக்க முடியாது மாஸ்க் போட்டால் பிள்ளைகள் கொஸ்டின் தாக்க முடியாது ஆன்சரும் பண்ண முடியாது டீச்சர் மாஸ்க் போட்டால் டீச்சர் வாய் திறந்து சொல்லிக் கொடுக்கணும் டீச்சர் மாஸ்க் போட்டு எப்படி சொல்லி கூட நாசமாக ஆக்கிட்டேன் நாசமாக போகிற வயிறு என்ன நல்லா இருக்கும்போது நாசமாக தான் போவாங்க இப்போ ஒரு ஷீட்டே பண்ண முடியாமல் போயிட்டான் என்ன செய்ய யூஸ்லெஸ் இல்லாமல் போயிட்டு யூஸ் இல்லாமல் போயிட்டு என்ன செய்ய வீட்டில் உள்ளவங்க பறித்து அடித்து எழுதுங்கன்னா பார்த்துங்க என்ன சொல்லிட்டு இப்படி இது வந்து இப்படி யூஸாக இருக்குது என்ன செய்ய கொரோனா வேறு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கூட எழுதலாம் தப்பு இல்லை வீட்டு காலேஜில் என்னன்னாலும் எழுதலாம்
வயிறு எரிஞ்சல்தான் நல்லா இருந்தேன் நான் சொல்கிறேன். அதே இப்போ நஷ்டம் இது இது வந்து மெரிசு சொல்லி வச்சு. இப்போ டிமெரிஸ் வந்து அதாவது டிமெரிஸ்னால் அது டீச்சர் ஷூட் ப்ரிப்பேர் சம்டைம் அண்டு டீச்சர் ஷுட் இவாலுவேட் ப்ராப்பர்லி அண்டு டீச்சர் ஷுட் கீப் ஆல் த ஒர்க் ஷீட் ப்ராப்பர்லி சேஃப்டி டீச்சர் ஷுட் ட்ரீட் ஆல் நோ பார்ஷியலி ஷுட் அண்ட் சப்போஸ் சம் மிஸ்டேக் டீச்சர் கேன் ரிடியூஸ் த மார்க்ஸ் அண்டு டீச்சர் ஷுட் கிவ் அட்லீஸ்ட் ஒன் மார்க் மினிமம் டீச்சர் ஷுடிங் கிவ் அ ஜீரோ மார்க்ஸ் பிகாஸ் ஆல் த ஸ்டூடெண்ட் தேர் ஹேவிங் த ஓவரல் நாலேஜ் பட் தே கே நாட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் ஹவு டு ரைட் ஸோ டீச்சர் ஷுடின்ட் யூஸ் த ஜீரோ மார்க்ஸ் இது ஃபார் டீச்சர் எஜுகேட்டர் அண்ட் கேள்வி ஷுடின் கிட்ட ஜீரோ மார்க் அதாவது ஸ்டூடெண்ட் ஹார்ட் ஆல்சோ வில் பி ப்ரோக்கன் ஸோ யூ ஹேவ் டு கே மினிமம் ஒன் மார்க்ஸ் பிகாஸ் தே டோ ஓவரல் பட் தே கே நாட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் ஸோ யூ ஹேவ் டு கிவ் மினிமம் ஒன் மார்க் தட் இஸ் அ ரூல் இன் அ பிஎட் காலேஜ் ஓகே ஸோ ஆல் த டீச்சர் எஜுகேட்டர் ப்ளீஸ் பே அட்டென்ஷன் ஓவர் கே ஸோ நான் கோயிங் டு ட்ராபேக்ஸ் ஆர் டிமெரிட்ஸ் ஆஃப் திஸ் திஸ் இஸ் ஒன்லி சூட் அப் ஃபார் ஒன் டு ஃபிஃப்த் அண்ட் இட் கேனாட் யூஸ் இட் ஃபார் ஹையர் லெவல் அபவ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டீச்சர் சம்டைம் மே ப்ரிப்பேர் திஸ் ஒர்க் ஷீட் அண்டு இட் டேக்ஸ் சம் டைம் அண்ட் ரெலவன் மெட்டீரியல் ஆல்சோ டீச்சர் ஷுட் கலெக்ட் அண்ட் வி ஹேர் டு ப்ரிசர்வ் ஆல் த ஸ்டூடெண்ட் ஒர்க் ஷீட் ப்ராப்பர்லி ஓகே அண்ட் வேலேஷன் ஆல்சோ ஷுட் பி டன் ஈக்குவலி அண்ட் வி ஷுடின் அண்டு இந்த ஒர்க் ஷீட் ஏன்னா சம்டைம் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷவுட் ஆன் சீன் த ஒர்க் ஷீட் வை சில்ட்ரன்ஸ் கெட்டிங் லெஸ் மார்க்ஸ் ஸோ இட்ஸ் அ டிப்ரெஷன் இன் த ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஸ்மால் சில்ட்ரன் தேவே மென்டலி தேவர் டிஸப்பாயிண்டட் தேட்ஸ் ஓன்லி நம்முடைய சேர்க்கிழமை சென்ற கிழமை தே டோல் அப் டு எயிட் ஸ்டாண்டர்ட் ஷுடின் மேக் ஏ ஃபெயிலியர் ஆஃப் எனி ஒன் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தேவர் டன் இஸ் சூசைட் ஆல் தி டைம் ஸ்டடி ஸ்டடி இது ஏதாவது கோட்டு ஸ்கூல் ஏதாவது கோட்டு டியூஷன் எவ்வர் திங் இஸ் நவ் க்ளோஸ் ஈவன் நெய்பர் அனே தி இஸ் டேக் அப் டியூஷன் ஷட் த டோர் அண்ட் எவர் திங் இஸ் நாட் த டோர் அண்ட் பிகாஸ் ஆஃப் கொரோனா நான் ஷி கெப் டு குவைட் அண்ட் தென் திஸ் நெய்பர் ஆல்சோ எனவர் ஐ குட்ட ரங்கோலியில் வீட்டுக்கோ லிட்டில் ஃபார் அவே டு தேர் ஹவுஸ் ஆல்சோ இஸ் டு ஷவுட் அண்ட் ஓப்பன் த டோர் அண்ட் நாட் த டோர் டூயிங் த ஹம்பல் இதை சொன்னால் கொரோனா ஒன்லி மேடம் ரைட் பக்கத்தில் ஸோ தீஸ் ஆர் டிமெரிட்ஸ் மீன் தீஸ் ஆர் திங் வேர் டு ப்ரிசர் இட் அண்ட் வேர் டு டைட் அண்ட் டைம் இஸ் லெஸ் பிகாஸ் இட்ஸ் ஒர்க் லோடு ஃபார் த டீச்சர் தே ஹவ் டு கரெக்ட் இஸ் ஏ டு ப்ரிசர் இட் அகேன் தேவ் டு என்டர் த மார்க்ஸ் ஏ டு ஷோ த பேரண்ட்ஸ் சம்டைம் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷவுட் த சில்ட்ரன் டீச்சர் ஆல்சோ ஷவுட் த சில்ட்ரன் தே ஆர் கெட்டிங் லெஸ் மார்க் தேட் இஸ் ஓன்லி கவர்மெண்ட் சேர்க்கணும் சென்னை தேவ சேஞ்ச் டு கிவ் அ கிரேடு டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டட் ஆஃப் மார்க்ஸ் ஓகே கிரேட் மீன் தே டோன்ட் நோ த மார்க்ஸ் அண்ட் தேவ் டு மேக் இட் ஆல் பாஸ் அப் டு எயிட் ஸ்டாண்டர்ட் நான் பிகாஸ் வரேன்னா நான் நோ எக்ஸாம் நோ அரியர் இந்த பாஸ் ஆல்சோ இது இல்லீகலி பிகாஸ் இல்லீகலி டீட்டெயில் லைகலி அட்டு கிவ் அ மார்க்ஸ் ஆல் த சில்ட்ரன்ஸ் ஆர் க்ரோயிங் 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 டூ இயர் த்ரீ இயர்ஸ் இப்போ கொரோனா இஸ் தேர் தென் ஆஃப்டர் ஹேவிங் செவன் இயர்ஸ் ஒன்லி தேர் செவன் எயிட் இயர்ஸ் ஒன்லி தேர் கோயிங் டு சிட்டி இன் த ஃபஸ்ட் கிளாஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச் டூ இயர்ஸ் தட் இஸ் அ ஒர்க் ஷீட் ஸோ தீஸ் ஆர் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் த ஷீட் அண்டு த கண்டென்ட் ஷுட் பி வெரி அக்யூரேட் கான்க்ரீட் ஷுட் பி வெரி ஷார்ப் இட் ஷுட் பி வெரி ரைட் இட் ஷுட் பி வெரி லீகல் இட் ஷுட் பி வெரி பெர்ஃபெக்ட் ஷுட் பி ஐடி எல்இ ஐடில் இட் ஷுட் ரெலவென்ட் டு த டாபிக் தட் டீச்சர் கேன் டீச் ரெலவென்ட் டு த இட் இட் மஸ்ட் பி டேக்கன் இன் த புக் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் த டீச்சர் ஷுட் கன்சிடர் அதர்வைஸ் தெர் இஸ் த ப்ராப்ளம் தீஸ் ஆர் தான் ஸோ இஸ் த நெகட்டிவ் திங் ஷுட் பி ப்ரிவெண்டட் பை த டீச்சர் மேக் இட் பாசிட்டிவ் ஓகே இதுதான் கொஸ்டினர் கொஸ்டினர் எடுக்கையில் வந்து பாசிட்டிவ்னு பிள்ளைகளை வந்து இப்போ கொரோனா வந்து இப்படி பண்ணிட்டான் வச்சுட்டேன் அதை வந்து பிள்ளைகள் டைம் இதாகும் இதை டீச்சர் வந்து நல்லா இதை ப்ரிப்பேர் பண்ணும் நேராகும் அப்புறம் டைம் ஆகும் அப்புறம் வந்து இதை வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா டீச்சர் பண்ணணும் புக்கை வச்சு பண்ணணும் புக்கில் என்னென்ன இருக்குது அதை வந்து கரெக்டாக பண்ணணும் சரியாக பண்ணணும் புக்கில் உள்ள பண்ணணும் கரெக்டாக இல்லாத லீகலாக பண்ணணும் அதுக்கெல்லாம் நேர்மையாக பண்ணணும் ஒழுங்காக கரெக்ட் பண்ணணும் பிள்ளைய புக்கெல்லாம் பத்திரமா வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்போ மார்க்கும் கரெக்டாக போகணும் இப்போ நிறைய பிள்ளைகள் இறக்காங்களா ஒன் டு ஃபிஃப்த்து அதனால தான் எப்போ மார்க் போடாமல் கிரேடு போடுறாங்க மார்க் போட்டு நிறைய பிள்ளைகள் இறந்து போயிடுச்சு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் அஞ்சா போகிற மேலே உள்ள பிள்ளைலாம் இறந்துருக்கலாம் நிறையா அம்மா அப்பா திட்டுறாங்க பேரை திட்டுறாங்க இருக்குது அதெல்லாம் நெகட்டிவ் பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் போது வைக்க சின்ன பிள்ளைங்க தான் டென்ஷன் தான் நான் மார்க் எடுக்கலை மார்க் எடுக்கல பேரண்ட்ஸ் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறப்ப அதே மணலி போட்டான் தேனாகரை இப்போ அதனால் இது வந்து ட்ராபேக் இருக்குது பாசிட்டிவ்னால் இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்குது பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் டைம் வேஸ்ட்டாக இருக்கும் டீச்சர் திருத்த ஈஸியாக இருக்கும் அவங்க டீச்சர் வந்து கடகடன்னு கிரேடு போட்டாங்க இப்போ வந்து மார்க் போட மாட்டாங்க கிரேடு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுனா கிரேடு அதை பேர் சொல்லித்தரேன் என்ன கிரேடுன்னு
அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நெகட்டிவ் பாயிண்ட் வந்து டீச்சர் வந்து சில நேரம் இருபது ஸ்டேட் சென்ட்ரல் ஒன்று ஏற்கனவே பண்ணி கூட ஒர்க்கு ஒர்க்ஷீட் கொடுக்காங்க. அதனால் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அப்ளைடு நாலேஜு நல்லா ரொம்ப பெர்ஃபெக்ட் டீச்சர்னால் அப்ளை நாலேஜ் அவங்க புக்கில் உள்ளதே எடுத்து வேறு யூடியூப்பே பார்க்கலாம். இல்லை உலகத்தில் என்னென்னலாம் புதுசாக இருக்குது அது ரெலவெண்ட் அது கூட தலைப்புக்கு சேர்த்தான டாப்பிக்கை வச்சு அதை வந்து ஒர்க் ஷீட் பண்ணி வந்து கொடுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ கொரோனா வந்து வயிற்றில் அடிச்சுட்டானே எல்லா பிள்ளைகளும் வயிற்றில் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டா எல்லா படிக்க பிள்ளைகள் ஒன்றா பிள்ளை பேருந்து படிக்க வேண்டியிருக்கு. ஒர்க் ஷீட்டே பண்ண முடியாது எல்லாத்தையும் இது ஒரு வேல்யூவே இல்லாமல் ஆகிட்டேன். இந்த ஒர்க் ஷீட்டு ஒரு மதிப்பெல்லாமல் ஆகிட்டேன். பிள்ளைகள் படிப்புக்கு மதிப்பிலாம்ட்டு எல்லாத்தையும் நாசமாக ஆகிட்டேன். பிள்ளைகள் என்ன செஞ்சு ஒன்று வச்சு நான் அப்புறம் ஸ்கூலில் போக வைக்கும் இடம் இருக்காது. அம்மா அப்பா கொரோனா வந்து பிள்ளைகளுக்கு வர கொரோனா வந்து இருதயத்தை பாதிக்கணும். சின்ன பிள்ளைகள் இருதயத்தை எப்படி ஸ்கூலில் போய் ஸ்கூலில் போகும்போது டீச்சர் வாயில் மாஸ்க் வச்சு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், பிள்ளைகளும் எப்படி படிக்கும் கஷ்டம், பிள்ளைகள் போஸ்டிங் கேட்கணும் வைக்கணும் எல்லாமே போச்சு. செருப்பு மூலம் பரவும், பேக் மூலம் பரவும், பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் பரவும், அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பரவும், பாத்ரூமில் பரவும், இப்போ எல்லாத்துலையும் பரப்புறேன். எப்படி தான் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப பிரச்சனை தான். அவன் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்படி பிரச்சனை இருக்கையில உயிருக்கே பயந்து போய் இருக்குது. வீடு எல்லாம் நாசமாகிட்டு அந்த சேனல்கள் இப்போ எப்படி இதுக்கு இந்த கொஸ்டினர் இந்த ஒரு ஷீட்டுக்கு பயன் எல்லாம் போயிட்டு கிட்டக்கூடாத அளவு எல்லாம் ஆகிட்டு வயசில் அடிச்சுட்டேன். எல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பில் அடிச்சிட்டேன், வயசில் அடிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் சாப்பாடு அடிச்சிடலாம். மட்டும் சைனா வேலை எஸ் பூரா கேப் ஒரு ஷீட் போயிடுச்சு. பண்ணாங்க கேக்கியா கரைங்க ஒரு ஷீட்டுக்கு பண்ணாங்க டீச்சர் எஸ் பண்ணனா படைங்க கேப் சோடுக்கு போனாங்க. ஒரு ஸ்டேட் வந்து மாநில மத்திய சார்பாக போய் பண்ணாக்கே ரெக்கா ஹே மகர் ஒம்பது வேலையும் சோட்டா பச்சுக்கா ஜூனியர் சீனியர்க்கா அதே மோஸ்டே போட்டு ஓரல் ஓரல் டெஸ்ட் தான் வாய்மொழி மோஸ்டே போட்டு கே வயசில் தோதோ கேப் சோடுக்கு வச்சுக்காருக்கா துமாரா வரமே போல ஸ்கூலுக்கு வரமே போல வயசாக தோதோ சப்து லிக்கிங்க போட்டு ஹிந்தியும் மராட்டியும் இப்போ லிக்கேங்க மகர் அப்படி ஸ்கூல் ஜாயங்க தான் லிக்கேங்க அப்படி ஏ ஒரு ஷீட் பண்ணாக்கி கேப்பாய் தான் ஏ உஸ்கோ அச்சா பண்ணனா செய்ய உஸ்கோ டீச்சர் அச்சா கரெக்ட் கர சக்தி உஸ்கோ கிரேட் தே சக்தி ஜாதா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரமே இப்போ பச்சலோக்கு ஜாதா மரத்தை இஸ்கேலே உஸ்கோ கிரேடு நினைக்கிற ஷூ இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்டாண்டர்ட் தான் சப்போ போல் பாஸ் கராதோ ஐசா போல் கவர்மெண்ட்மே ஏசா கிரேடு தினைக்க போகலாம். மார்க்ஸ் எங்கேயோ பேரண்ட்ஸ் போய் சத்தாது பச்சைக்கோ டீச்சர் போய் சத்தாது ஜோ ஜான்காரி தினைக்கா கபி கபி ஏன்னா டீச்சர் போய் இவ்வளோக்க யாத் கரணிக்க போட்டு ராங் ஏன்னா சந்தேகத்தை படிக்க படவைக்கா இப்போ சந்தேகம் கே படவைக்கான கொரோனா ஸ்கூலுகளில் இருக்கும் புக்குறதோ கித்தாப் சே போய் ஆசக்தி சப்பல் சே ஆசக்த பச்சை சேங்க விஷயம் ஆசக்தி வோ கே கரெங்க ஒரு ஷூட்டு இஸ்கோ முடியனே ஐசா பனாயிக்கா சேனா வேலை ஐசா கே கரெங்க அப்போ உஸ்கோ யூஸ் பி நே கசதே பச்சை டீச்சர் மோ கோல்கே கசே போகிறேங்க ஒரே லிப்பிலே கசே போகிறேங்க கரெக்ஷன் கரெக்டாக கித்தாப் சே சப்பல் சே புக் சே சார் பூரா வாத்தாவரணம் பூரா ஹராப் கரு அப்படி கே கரெங்க இத்தனை ஏதோ ஒர்க் ஷீட்டுக்கு வரமே போய் போலா ஹே உஸ்கோ புதுசாக கரெக்டாக உஸ்கோ எக்ஸ்ட்ரா பெய்ட் நாலேஜ் பி தே சக்தோ டீச்சர் அலக அலா பண்ண சக்தி யூனிஃபார்மே கர சக்தே ஆசன் சே கரெக்ஷன் கர சக்தே சப் குச்சு கர சக்தே மகர் உஸ்கோ ப்ரிசர்வ் கரனா படத்தை உஸ்கா கி பச்சைக்கோ கொரோனா ஏதோ உஸ்கா கஸ்கே லிக்கே லிக்கினே கஸ்கே லிக்கேங்க ஃபீர் உஸ்கோ கொரோனா துஸ்கா ஜாங்க புக்கே ஜாங்க இஸ்கேலே ஸ்கூல் சப் பண்ணி சப்பல் துரு ஜாங்க பேக் துரு ஜாங்க அப்புறம் டாய்லெட் துரு ஜாங்க ஏ கரோடு கைதாரங்க ஏக்கி ரூம் ரேக்கா ஏக்கி பச்சை ஒன்று வச்சு பாட்டி பச்சை கைசே லிக்கே பயிட்டேங்க கைசே படையங்க இது போகுது ப்ராப்ளம் வச்சு ஸ்கூல் போலங்க தகுதா துணியாமே ஏக்கி கரோனா ख़त्म होने तक ये रहेंगे क्योंकि कोरोना तो एक सौ में आते हैं हज़ार में किधर रहते हैं समझ में नहीं आते कैसे आएंगे अभी इधर खिलाएंगे तो किधर रहेंगे तो मालूम पड़ेंगे तो कैसे रहेंगे तो किधर भी रहते इतना साफ सफाई करो फिर तो कपड़ा साफ सफाई कर एक ही में रहेंगे तो जो दो मिनट पर सौ में आते हैं हज़ार में अभी देखो ये पूरा साफ सफाई कर डेटॉल डाला एक ही साइड में बच गए एक ही साइड में बच गए फिर वो एक ही दूसरा में आ सकते सौ में आते हैं हज़ार में ऐसे फैलते जाएंगे अभी कैसे मालूम पड़ेगा अभी अभी एक बच्चों को लिखते उसका खांसी करके आते हैं कोरोना के पेरेंट्स को आते बच्चों को लेके आते खाना वाना बना के देते उसमें से आ सकते चप्पल से आ सकते बच्चे आ सकते बुक टीचर जमा करेंगे तो आ सकते अभी क्या करेंगे ये सबका ऐसा बात लगा ये तो उसका बना के क्या पूरा बनाने के भी नहीं होता ऐसा हो गया उसका फ़ायदा नहीं होता अभी जमा करने का करेक्शन करने का मार्क्सिट देने का सबको पूरा बराबर करना चाहिए उसका सेम तरीके से होना चाहिए पार्शलिटी नहीं होना चाहिए एकदम परफेक्टली उसका करेक्शन करने का सबको करना पड़ेगा जमा करना चाहिए उसको बराबर रखना चाहिए उसका मार्क्स लेने का ग्रेड देने का ग्रेड देके उसका करना चाहिए करना पड़े सब कुछ कर सकते हो उसको मार्क्स लिखना पड़े देखे आइकना बजे उसको सुनना बनते पहला सुन के आई के एग्ज़ाम लिखे के वर्ग सब कुछ कर सकते हो उसका प्रसव कर सकते हो उसका बच्चे को पेरेंट्स दिखेंगे तो पेरेंट्स भी उसको सताएंगे ऐसे ऐसे हो सकते हैं उसका कर सकते हैं मगर कोरोना भी आगे स्कूल खोलेंगे तो बहुत प्रॉब्लम होती है स्कूल खोलेंगे तो वर्कशिप के यूज़ आते ऐसा बात लगा तो क्या करेंगे इसका कितना लिख सकते हैं इंग्लिश में लिखा मैथ्स सब सब्जेक्ट में उसका एग्जाम्पल बाद में मैं बोलूँगी पहले इसको इसको मैं लोड करना पड़ते फिर एक एक सब्जेक्ट का बाद में बोलेगा ओके नाउ सेकेंड दिस आई एम गोइंग टू एक्सप्लेन अबाउट नेक्स्ट टॉपिक दिस बिकॉज इफ यू फील्ड देन फाइव फाइव वीडियो फाइव फाइव वीडियो
So question is, you understand 5 marks only it is asking. So we had to write for 1.5 page for 2 marks. So 3/4 pages for 1 mark. 75% one page, 1 mark, 75% you have to write. Okay, 3/4 of paper. Okay, if it is for 1 mark. So 1 mark, see this is 1 page, 1 mark up to this you have to write, 3/4. 3/4 means this up to this you have to, okay, up to this you have to write. Okay, இது வரைக்கும் எழுதணும், முக்கா பங்கு எழுதணும், 75% வரும் ரைட், 75% வந்து எழுதணும். ஓகே, அப்போ வந்து 1.5 page ஃபார் 2 மார்க்ஸ், திஸ் கம்ஸ் ஃபார் 5 மார்க்ஸ். ஓகே, வாட் யூ மீன் பை எக்ஸ்பிளைன் த க்வெஸ்சன், சம்டைம் இஃப் இட் கம் ஃபார் 2 மார்க்ஸ் ஆல்சோ யூ மேக் இட் ஷார்ட் அண்ட் ரைட், இட் மே பி கம் ஃபார் 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் கம் ஃபார் 2 மார்க்ஸ் தென் யூ ஹேவ் டு மேக் இட் ப்ரீஃப் அண்ட் யூ ஹேவ் டு write it for 1.5 pages. If it is for 5 marks, 2 marks mean 1.5 pages, 4 marks mean 3 pages, 4 marks 3 pages, 4 marks 3 pages, 4 marks 3 pages and 4 pages you have to write, 5 marks 4 pages, conclusion, starting, content and conclusion, introduction, content and conclusion, like this, for 5 marks 4 pages you have to write. 2 marks 1.5 pages, 2 marks 1.5 pages you have to write. Okay, so you have to think for remaining 2 marks 1.5 pages, 4 marks 3/4 pages, 5 marks, it's not 4 marks, 5 marks, then 10 marks mean 8 pages, then 12 marks mean 10 pages. Okay, so you have to write it. Now it is of 12 marks or 15 marks, I don't know. More than 1 year over, now the pattern is changed on, I have to see that, then I will tell surely. Before that it was 2 marks 1.5 page you have to write, and if it is a 5 marks, 4 pages you have to write, and introduction, content and conclusion, that you have to write for 5 marks, and 12 marks 10 pages you have to write, like this you have to write. அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு மார்க்குக்கு வந்து தேடு பேஜ் இருக்கிற ரெண்டு மார்க்கு 1.5 page எழுதணும், 1.5 page எழுதணும். அப்புறம் 5 மார்க்குக்கு வந்து 4 பக்கம் எழுதணும், பக்கங்கள் சொல்லுவாங்க, பேஜுனால் பக்கங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 12 மார்க்கு வந்து 10 பக்கங்கள் எழுதணும். தோ மார்க்ஸ்களே தேடு பக்கம் அழிக்கணுக்கா, 5 மார்க்களே 4 பக்கம் அழிக்கணுக்கா, வாரக்க 10 பேஜ் இருக்குது. ஓகே, தோ பேஜுக்கு தோ மார்க்களே தேடு பக்கம் அழிக்கணும், இப்போ 5 பேஜுக்கு 5 மார்க்களே 4 பக்கம் அழிக்கணும், பேஜு 12 மார்க்ஸ்களே 10 பேஜ் கம் சொல்ல லிக்னா பேஜ். அப்படி மாலும் நீ அப்படி தேக்கினா விடையா டேக்கே மார்க்ஸ் மேம் பார்த்தாங்க, அப்படி சேஞ்ச் ஹோ கே தோ சால் கோ கே பலே 1 சால் கோ வித்தோ சால் ஹோ கே பலே இதர் பூரா லோட் கரேங்க, பாத் மே கொஸ்டின் கியா ஹே உஸ்கா 7 லேக்கா, அப்படி கொஸ்டினேர் கே சமஜ் மே ஆயா ஹே நா, ஓகே கே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜோ மனா கே ரகா ஹே ஹே ஆல்ரெடி மேட், ஸோ த கொஸ்டின் இஸ் கிவன் ஃபார் ரைட்டிங் த ஆன்சர் 2 or 3 கேப் இஸ் தே ஹே கெப்ட் த கேப் கண்டினியூஸ்லி இட் இஸ் கம்மிங் டு ஃபில் த ஸ்டூடெண்ட், த டீச்சர் ஆஸ்க் ஏ ஸ்டூடெண்ட் டு கம்ப்ளீட் த 2 line or 3 line ஆர் திஸ் இஸ் கால்ட் ஒன்லி திஸ் பார்ட் ஆஃப் கொஷினர் டோல் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆல்சோ. நவ் நெக்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மை கொஷின் 7 times. ஓகே, அப்டர் லோடு எவரிக்கும் தென் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பை செகண்ட் டைம் கொஷின் பை. அதாவது இது வந்து கொஷின் என்னென்னா ஒரு இது எழுதி இடையிலடையில இடைவெளி விட்டு எழுதுறது, 2 mark 3 mark, 2 வாக்கியம் 3 வாக்கியம் என்ன ஃபஸ்ட் எழுதி ஆன்சர் 2 வாக்கியம் முடிவு, இது ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில், முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும், ஓரளவு சொல்லி கொடுத்துட்டு பிறகு எழுத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்கூலுமே அதுவும் மூவே ஆன்சர் போலிக்கு பேர் ஒலிக்கு நிற்க போலிக்கு கொஸ்டின், ஓகே கொஸ்டின் எடுத்து சொல்கிறது, கொஸ்டின்னா வினான்னு சொல்லுவாங்க, சவால் சொல்லுவாங்க, சவால் விடு அப்படின்னு சொல்லுவாங்க, சவால் சொல்லுவாங்க, ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவாங்களா, ஆன்சர்னா விடை தமிழில் சொல்லுவாங்க, ஜவாப் எழுதுவாங்க, ஜவாப்னா ஆன்சர், சரியா, கொஸ்டின்னா கேள்வி, சவால் சொல்லுவாங்க, ஆன்சர்னா விடைக்கு ஜவாப் சொல்லுவாங்க. அதாவது இடைவெளி விட்டு எழுதுவாங்க 2 mark 3 mark, தோ மார்க் 3 mark லேசே கொஸ்டின்லிக்கு
गैप छोड़ के ऐसा रहेंगे। बाद में सभी सब्जेक्ट का मैं लिखना पड़ेगा, लिख के बताऊँगी। तो मेरिट्स बताया, डीमेरिट्स बताया, कोरोना वजह से वैसे वो भी लिख सकते, बी एड में कैसे भी लिख सकते, इसके लिए मैं बोलते गलत नहीं, बी एड में इतना फ्रीडम से कुछ भी लिख सकते हैं। रेलेवेंट लिखना चाहिए, बिना रेलेवेंट का नहीं लिखना, रेलेवेंट लिखना चाहिए, लिखना पाइए हो सकते हैं। समझ में आएगा वाले समझ में आएगा, बाय, सी यू, वेट फॉर क्वेश्चन एंड आई विल गोइंग टू आस्क द 7 क्वेश्चन दैट यू हैव टू वेट क्वेश्चन। नेगेटिव लाइक्स एंड सब्सक्राइब इज फॉर बी एड स्टूडेंट, डी एड स्टूडेंट, टीचर एजुकेटर, दोस्त कर इन सर्वे, दिस दिस टॉपिक इज वेरी इंपॉर्टेंट। मेरे को 2 मार्क्स आर फेमस, 2 मार्क करो उल्ट पकड़ देना, 2 मार्क्स में 1.5 पेज, 5 मार्क्स में 4 पेजेस वाटर, ओके। डजन कम फॉर बिग बिग आंसर, பெரிய क्वेश्चन வராது, சின்ன क्वेश्चनா 2 மார்க்னா 1.5 பக்கம், 5 மார்க்னா 4 பக்கம் எழுதணும், சரியா? 2 மார்க்கில் 7 பேஜ் எழுதணும், 5 மார்க்ஸில் 4 பேஜ் எழுதணும், ஆயங்க ஓகே. இப்போ படா क्वेश्चनக்கு நெய் ஆச்சு, படா क्वेश्चन நெய் ஆனாரு, 2 மார்க்ஸில் 7 பேஜ் பக்கா லிக்னா பாஜே, 5 மார்க்கில் 4 பேஜ் லிக்னா பாஜே. இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பம், கண்டென்ட் சங்கல்ப, கன்க்ளூஷன் எண்ட், லாஸ்ட் ஐசா கற்கே லிக்னா பிடிக்க 4 பேஜ் பண்ண, 4 படா क्वेश्चनக்கு நெய் ஆச்சு, நெய் ஆனாரு, லிக்னா பாஜே, ஓகே, பாய்.